உடம்பு மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் த ஃப்ளாஷ் படத்துக்கான ஹைப் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த படம் டிசியூவை வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ண போதேன். அண்ட் அந்த படத்தை பார்த்தா எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசியூ படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸ் கன்னும் அந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைட்டாக லீக் ஆகியிருக்கேன். ஸோ அது முழுசாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு 50-70% ஸ்பாயிலர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் அந்த படத்தை டேரெக்டாக தியேட்டர்லேயே பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஸ்பாயிலரும் வேணாம்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பிளாட்டை படித்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் தெரியுது. லைக் முழுசாகவே நம்ம ஃப்ளாஷுக்கு மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்க போது தான், பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கேமியோஸ் வர போகிறது இல்லை, பட் ஓரளவுக்கு டீசெண்டான கேமியோஸ் இருக்கும். பட் அத்தனை பேர் இருந்தாலும் நிறைய கேஸ்ட் மெம்பர்ஸ் பேட்மேனே இருந்தாலும் படத்தோட முழு ஃபோக்கஸுமே பேரி மேலே தான் போட்டிருக்காங்க. ஸோ காமிக் புக் அக்யூரேட்டாக கூட்டிகிட்டு வரதுமே தாண்டி ஃப்ளாஷை சுற்றி தான் கதையை நகருது. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃப்ளாஷை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் படத்தோட எண்டை கொஞ்சம் அப்டப்டாக தான் முடிக்க போகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி ஓகே, ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லிக்கிறேன், வீடியோ ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம பென் அஃப்ளெக் பேட்மேனும் ஃப்ளாஷும் ஒன்றா சேர்ந்து இந்த மார்த்தா இன்ஸ்டிடியூட் இருக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூட்டில் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய குழந்தைகள் பற்றினா வைக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி பேரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லா குழந்தைகளுமே காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பற்றி நான் அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ளாஷோட அந்த பவர்ஸை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃப்ளாஷை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் ஆகியிருக்கும். என்ன நிலைமை இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ் அவருடைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கண்ட்ரோல் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த பத்தில் நீங்கள் பார்த்துருவீங்களா. அண்ட் பென் அஃப்ளெக் பேட்மேனுமே நிறைய டெரரிஸ்ட்டை பிடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ பென் அஃப்ளெக் பேட்மேன் கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளாஷோட ஒரு மென்டராகவே வரப்போறான்னு நம்புறேன். அண்ட் ஃப்ளாஷோட அந்த புது சூட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம பேரி அண்ட் பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒண்டர் வுமனுமே வருவாங்களாம். ஸோ ஒண்டர் வுமனுக்கான ஒரு குட்டி கேமியோ சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய சீக்வன்ஸாக இருக்காது. ஸோ லைட்டாக ஒரு குட்டி கேமியோ மாதிரி காமிச்சேன். ஸ்டில் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்ணில் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாருமே காப்பாற்றி முடிச்சிட்ட அப்புறம் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாரு. ஏன்னா இன்றைக்கி அவருடைய அப்பாவோட ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது. போன படத்திலே பார்த்துருப்பீங்க, நம்ம ஃப்ளாஷோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொன்னதுக்காக ஜெயிலில் போடப்பட்டிருப்பாரு. பட் உண்மையிலே அவங்க அப்பா அவங்க அம்மாவும் கொண்டு இருக்க மாட்டார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணி எப்படியாச்சும் வெளில கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. வேறு வழியே இல்லாமல் பேரியோட அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ எங்கள் அப்பாவை ஜெயிலிருந்து காப்பாற்ற முடியலையே, தப்பே பண்ணலனாலும் அதை நல்லா ப்ரூவ் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் பேரிக்கு எப்போதுமே இருக்குது. ஸோ எவிடன்ஸ் இல்லாத சமயத்தில் அவங்க அப்பாவை திரும்ப ஜெயிலே போட்டுறாங்க. ஸோ பேரி என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவர் ஃபாலோ பண்ணி ஒரு மெசடிஸ் பென்ஸ் கார் வருது. ஸோ யாருன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி காருக்குள்ளே நம்ம பென் அஃப்ளெக் தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் பென் அஃப்ளெக் புரிஞ்சு போச்சு. ஸோ அந்த சமயத்தில் என்னுடைய அப்பா அம்மாவையும் சின்ன வயசில் கொண்டாங்க, என்னால் அவங்கள உயிரோடு கொண்டு வர முடியாது, ஆனால் நான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மெமரிஸ் எப்போதுமே என் கூட தான் இருக்கும், அதுதான் அவங்க என் கூட வாழ்கிறதுக்கான அடையாளம்ங்கிற மாதிரி எப்படியே பேரியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பேரி கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. நம்ம பென் அஃப்ளெக்கை பார்த்து என்னெல்லாம் டைம் ட்ராவல் பண்ண முடியும், பாஸ்ட் போய் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கேன். நீ அதை மாற்றுறது மூலியமா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் சொல்லி பென் அஃப்ளெக் பேட்மேன் ஆக்சுவலாக அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல டேரெக்டாகவே அந்த ஜாக் ஸ்டாண்டர்டில் நடந்த அந்த மாற்றத்தை தான் டெக்னிக்கல் அந்த இடத்துல ஃப்ளாஷ் அட்ரஸ் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் ஜாக் ஸ்டாண்டர்ட் ஜஸ்டிஸ் லீக் பாசிபிளி இந்த படத்தோட கேனனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுதான் உண்மையிலே நல்ல படம். ஜாஸ்டிஸ் லீக்ல அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, ஃப்ளாஷ் டைம் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ என்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியும், என்னால் நடந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணம் இந்த பக்கம் பேரிக்குள்ள வருது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி அவர் அடுத்த நாளே இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி அது மூலமா டைம் ட்ராவல் பண்ணுறாரு. பட் அவர் நினைச்ச இடத்த விட ரொம்ப பேக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஸோ அவங்க அப்பா அம்மா எங்கே செத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தேடி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மயக்க போட்டு கீழே உள்ள கண் முழிச்சு பார்த்தா அவர் வேற மாதிரி யூனிவர்ஸில் இருக்காரு. அண்ட் வேற டைம் லைன்லேயுமே இருக்காரு 2013. இந்த சமயத்தில் தான் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் போகிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலோசியம் இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு ஹப் மாதிரி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுதான். ஸோ அந்த ஹப்பில் இவரை துரத்துறதுக்குன்னே ஒரு பிளாக் ஃப்ளாஷ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிளாக் ஆர் டார்க் ஃப்ளாஷுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த பிளாக் ஃப்ளாஷ் இவரை துரத்த ஆரம்பிக்கும் போது தான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அடிபட்டு அவர் மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் அவர் தப்பி தவறி வேற ஒரு டைம் லைனுக்கு வந்து செட்டில் ஆகிறாரு. டைம் லைனை தாண்டி அவர் யூனிவர்ஸுமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ டைம் லைன் மாறி இருந்தால் டெக்னிக்கலாக அந்த சமயத்தில் பென் அஃப்ளெக் தான் பேட்மேனாக இருந்திருக்கணும். பட் பிளாக் ஃப்ளாஷோட நடந்த அந்த போராட்டத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வேற யூனிவர்ஸும் ஸ்கிப் ஆகி வந்திருக்காரு. ஸோ அவர் முன்னாடி இவருடைய அந்த இன்னொரு வெர்ஷன் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க, முடி அதிகமாக இருக்க அந்த ஃப்ளாஷ். பட் அவருக்கு எந்த ஒரு வகையான பவர்ஸுமே கிடையாது. ஸோ இவர் இந்த லேபுக்கு போனால் தான் பவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் உன்னை அந்த லேபுக்கு சீக்கிரட்டாக கூட்டு போகிறேன், அம்மா இறக்க அந்த சமயத்தில் நான் அந்த லேபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, என்னுடைய பவர்ஸ் மாதிரி உனக்கும் வேணும்னா நான் உன் அந்த லேப் கூட்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஃப்ளாஷ் அந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணி அந்த 2013 ஃப்ளாஷ்க்கு வந்து பவர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த கேப்பில் இந்த ஃப்ளாஷோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஃப்ளாஷுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இவர் பவர்ஸே இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் மாட்டிக்கிட்டாரு. பவர்ஸ் இருந்தால் தான் ஸ்பீட் ஃபோர்ஸை டேப் அப் பண்ண முடியும், அங்கிருந்து கிளம்பி ஒரு யூனிவர்ஸுக்கு போக முடியும். பட் இப்போ நம்ம ஃப்ளாஷுக்கு பவர்ஸ் இல்லாத அந்த சமயத்தில் 2013 ஃப்ளாஷை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம ஹெல்ப்புக்கு வேறு யாராவது வருவாங்களான்னு சொல்லி அந்த ஜஸ்டிஸ் லீக்கை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ஃப்ளாஷுக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. பத்தாவது குறைக்கு அன்னைக்கு தான் டெக்னிக்கலாக ஜாடுமே நம்ம பூமியை இன்வைட் பண்ணுறாரு, பூமியை கிரிப்டனாக மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்டிஸ் லீக்கே இல்லாத போ இந்த பூமியை யார் காப்பாற்ற போகிறாங்கிற ஒரு பயத்தில் இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி புரூஸ் வேனரோட அந்த மேன்ஷனுக்கு போகிறாங்க. பட் நம்ம ஊர் பேரியாலனுக்கு இந்த மேன்ஷன் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு மேன்ஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி உள்ள
உள்ளே போய் பார்த்தா தான் அந்த இடத்துல நிற்கிறது மைக்கேல் கிட்டனோட பேட்மேன். தம்பி நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் போதான். நம்ம ஊர் ஃப்ளாஷ் இந்த மல்டிவர்ஸ் மல்டிபிள் டைம்லைன்ஸை பற்றி இந்த மைக்கேல் கிட்டன் பேட்மேன் கிட்ட சொல்ல மைக்கேல் கிட்டன் பேட்மேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிக்கலாம். ஏன்னா அவருக்கு இந்த மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எதையுமே சட்டப் பண்ணாமல் உனக்கு என்னால் உதவிலாம் செய்ய முடியாது, இந்த வீட்டு வாசப்படி அங்கே தான் இருக்குது, கிளம்பு அப்படியே காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆல்சோ இந்த சமயத்தில் ப்ரூஸ் வெயின் தனியாக தான் இருக்காரு, அவரை சுற்றி யாருமே இல்லை, ஆல்ஃப்ரட் கூட இல்லை, ஒரு தனிமையில் தனியான லைஃபை தான் அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ மற்றவங்க மேலே பெருசாக அக்கறை இல்லாத ஒரு பேட்மேனாக இந்த மைக்கேல் கிட்டன் பேட்மேனை ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அவரை வந்து திரும்ப பேட்மேனாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரில, பட் இப்போதைக்கு மைக்கேல் கிட்டன் பேட்மேன் நம்ம ரெண்டு ஃப்ளாஷுக்குமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு என்னதான் பேட்மேன் வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலான ஃபோர்ஸ் தேவை, அதனால் கண்டிப்பாக சூப்பர்மேன் இங்கே வந்தாகணும். அண்ட் ஜாடுமே சூப்பர்மேனாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த கவர்மெண்ட் சூப்பர்மேனை இங்கே கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர்மேனை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ரஷ்யன் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுக்கு நம்ம பேட்மேனும் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே இருக்கிறது சூப்பர்மேன் கிடையாது, சூப்பர் கேர்ள். என்னாச்சும் சொல்லி சூப்பர் கேர்ள் கிட்டே கேட்கேன். கிரிப்டான் வெடிச்ச விசேஷத்தை சொல்கிறதையுமே தாண்டி இவனும் பேபி கிளார்க் குட்டி கிளார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றை தான் அங்கே வந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் வர வழியிலேயே இந்த ஜாட் கிட்ட ஆக்சுவலாக பேபி கிளார்க் மாட்டியிருக்கார் போல. ஸோ ஜாட் அந்த குட்டி கிளார்க்கை அப்போவே கொண்டிருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக இந்த படத்தில் கிளார்க் இருக்க தான் செய்கிறாரு, ஐ மீன் லைக் ஹென்ரி கவல் சூப்பர்மேன் தான் வந்திருக்கணும். பட் அவர் பேபியாக இருக்கும்போதே ஜாட் கிட்ட மாட்டியோ இல்லை பாசிபிளி அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேயோ சூப்பர்மேன் பேபி செத்துருக்காங்க. ஸோ ஒன்லி சூப்பர் கேர்ள் மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. வந்த அந்த சூப்பர் கேர்ளை சூரிய வெளிச்சமே படாமல் ரொம்ப வீக்கான ஒரு சூப்பர் கேர்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்த நான் அழிக்கக்கூடாதுனா எனக்கு சூப்பர் கேர்ள் வேணுங்கிற மாதிரி ஜாட் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ சூப்பர் கேர்ளை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வெயின் மேனரில் வச்சு இங்கே என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர் கேர்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஃப்ளாஷுக்கு பவர்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த பவர்ஸை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி இவன் மேலே அந்த ஒரிஜினல் லைட்னிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீக்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. பேட்மேனோட அந்த பேட் விங்கை கிட்டத்தட்ட ஒரு காத்தாடி போல் யூஸ் பண்ணி அதை மூலியமாக ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் வந்து பவர்ஸ் எடுக்க பார்க்குறாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ உடனே நம்ம சூப்பர் கேர்ள் இந்த ஃப்ளாஷை தூக்கிக்கிட்டு வானத்துக்கு போய் ஒரு பவர்ஃபுல் தண்டர்ஸ்டார்ம் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தாக்குன அந்த லைட்னிங் பவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கேன். அது கொஞ்ச நேரம் நம்ம சூப்பர் கேர்ளையே நிலக்குலைய வைக்க சூப்பர் கேர்ள் பேரி கீழே போட்டுறாங்க. இந்த ஷாட் உங்களுக்கு பார்த்தா தெரியல, ஒரு கை இன்னொரு கை தொடர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த லைட்னிங் ஃபோர்ஸால் தாக்கப்பட்ட பேரி கீழே வந்திருக்காரு. அந்த பேரியை இன்னொரு பேரி பார்த்தீங்கன்னா தொடர மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பவர்ஃபுல்லான அந்த லைட்னிங் ஃபோர்ஸ் நம்ம ஒரு பேரிக்கு பவர்ஸை இன்னும் அதிகப்படியாக ஏற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ் வந்து ப்ளூ கலரில் தான் ட்ராவல் ஆவார். பட் இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூலேருந்து ரெட் கலரில் மாற மாதிரி இந்த சீக்வன்ஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்ச அந்த லைட்னிங் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ எப்படியோ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு ஒரு குட்டி டீமை ஃபார்ம் பண்ணி ஜாடை தடுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த பக்கம் ஜாட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சூப்பர் கேர்ளை டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. சூப்பர் கேர்ளை சப்மிட் பண்ண முடியாத அந்த சமயத்தில் என்கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு இந்த உலகத்தை கிரிப்டனாக மாற்றிடுறேன்னு சொல்லி அந்த பாலைவனத்திலே ஒரு மிகப்பெரிய மிஷினை யூஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளாஷ் ரெண்டு பேருமே இந்த பேட் விங்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க சூப்பர் கேர்ள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் ஜாட் கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபைட்டில் நம்ம பேட்மேனும் இறங்கி சண்டை போகிறாரு. பட் அவருக்கு செம்மையாக அடிபட்டு தான் ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு போயிடுறாரா. ஆனால் நம்ம சூப்பர் கேர்ளால் இந்த பக்கம் ஜாட டிஃபீட் பண்ண முடியல. எப்படி ஹென்ரி கேவல் சூப்பர்மேன் ஜாடோட தலையை திருகி கொண்டாரோ அதே மாதிரி ஜாட் இந்த இடத்துல சூப்பர் கேர்ளோட தலையை திருகி கொண்டுறாங்க. ஸோ ஜாட் தான் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் டாபிள் கேங்கர் ஃப்ளாஷுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிபட்டுறானா. ஸோ பாக்கி இருக்கிறது நம்ம ஊர் ஃப்ளாஷ் தான். ரைட்ரா இது சரிப்பட்டு வராது, எங்கள் அம்மா செத்தாக தான் இது டெக்னிக்கலாக நம்ம ஃபியூச்சர்லேருந்து இவங்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லி உடனே அந்த ஃப்ளாஷ் அங்கேருந்து கிளம்பி ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ணி தப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஜாட் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, உலகம் அழிய தான் போதே. பட் அழியறதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ளாஷ் அந்த அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மா செத்து அந்த டைமில் எனக்கு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் இவர் ஒரு மிக விசித்திரமான ஒரு உருவத்தை பார்க்குறாரு. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஆப்வியஸ்லி ரிவர்ஸ் ஃப்ளாஷாக தான் இருக்கணும். பட் இந்த பிளாட் லீக்கில் அவர் விசித்திரமாக பார்க்குறது எல்லோ கலரில் இருக்குங்கிற மாதிரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாசிபிளி இந்த பட்டில் ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கான அந்த டீஸ் இருக்கலாம். பட் யாரும் சொல்லி நம்மகிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் இந்த பக்கம் அந்த ஃப்ளாஷோட அம்மாவை கொண்டிருப்பாரு. அந்த ஒரு சம்பவத்தை அவன் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு அவங்க அம்மாவை இந்த வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வர வச்சாலே போதுங்கிற ஒரு விஷயத்தை பேரி புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அம்மா எங்கன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த டொமேட்டோ சாஸ் வந்து பற்றி தேடிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த டொமேட்டோ சாஸ் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கலனா அவங்க பக்கத்து கடைக்கு போவாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இவர் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லா டொமேட்டோ சாஸுமே எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஸோ இனிஷியலாக இவர் அங்கே அம்மாவை காப்பாற்ற தான் பார்த்துருக்காரு. பட் காப்பாற்றினா அந்த ஃபியூச்சர் என்ன மாதிரி வருங்கிற ஒரு விஷயத்தை பேரி புரிஞ்சுருக்க அந்த சமயத்தில் கடைசி அவர்கிட்ட இருக்க அந்த ஒரே டொமேட்டோ சாஸை வச்சு இவங்க அம்மாவை கரெக்டாக வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளானை செட்டப் பண்ணி இவங்க அம்மா கொள்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இவரே கிரியேட் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு அவங்க அம்மா செத்துறாங்க. பட் சாவறதுக்கு முன்னாடி இந்த வளர்ந்த ஃப்ளாஷை ஃபியூச்சர்லேருந்து வந்தவரே அவங்க அம்மா கூட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை பற்றி நான் அமைச்சிருக்காங்களா.
எப்படி என் கேமில் தோர் ஃப்ரீகாக மீட் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் போயிருக்கோமோ அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துலேயுமே நம்ம ஃப்ளாஷ் அண்ட் அவங்க அம்மா கேட்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இவங்க அம்மா செத்துறாங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக தான் இருக்கும், நான் என் உலகத்துக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஸ்பீட் ஃபோர்ஸை டேப் பண்ணி அவர் ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே அந்த டார்க் ஃப்ளாஷுமே ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ தான் அவருடைய முகம் கிளியராக தெரியுது. திரும்பி பார்த்தா அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, பேரியாலன் தான். ஸோ பேரியாலனே ஒரு கரப்டடான டார்க் ஃப்ளாஷாக மாறி இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. ஸோ இவர் அந்த உலகத்தை இதுக்கு முன்னாடி அந்த 2013 உலகத்தை விட்டுட்டு வந்தால அப்படியே அந்த இடத்துல இருக்க பேரி ஆலன் அவருடைய உலகம் அழிஞ்சு போச்சுங்கிற ஒரு பயத்திலையும் அந்த இடத்த எப்படி சரி பண்ணலாங்கிற ஒரு தாட்லையும் டைம்ல பல முறை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வந்திருக்காரு. அண்ட் எத்தனை முறை ரிவர்ஸ்ல வந்தாலும் அந்த ஃபியூச்சர் அவரால் மாற்றவே முடியல. ஸோ இந்த ஃபியூச்சர் நடக்காம இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ்க்கு 2023 ஃப்ளாஷ் வரக்கூடாது, அவன் வந்தது தான் தப்பு, அவனை கொண்டுட்டா என்னுடைய உலகம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே அந்த பவரால இந்த ஃப்ளாஷ் 2013 ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகி இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்லயே அந்த ஃப்ளாஷ் எப்பயாச்சும் வருவானா வரமாட்டானு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனாலே எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளாஷ் வந்து அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆக்சஸ் பண்ணாரோ அப்பெல்லாம் அந்த பிளாக் ஃப்ளாஷ் நம்ம ஃப்ளாஷை மட்டும் தொடுத்து தொடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாராம். அண்ட் கிட்டத்தட்ட அந்த மொத்த ஸ்பீட் ஃபோர்ஸோட கார்டியனாகவும் மாறி இருக்காரு. வேற யாருமே டைம் டிராவல் பண்ண விடாமல் பாதுகாக்கிற வேலையும் டெக்னிக்கலாக அவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இவருடைய அந்த ஃபியூச்சர் என்ன மாதிரி அமைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டெக்னிக்கலாக அவங்க அம்மா சாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் வந்து கிரியேட் பண்ணி டைம்ல என்ன சரி பண்ணியிருக்க அந்த சமயத்தில் ஒன்று இந்த பிளாக் ஃப்ளாஷ் காணாமல் போகிற மாதிரி காமிக்கப்படலாம், அப்படி இல்லைனா காலம் முழுக்கவே அந்த ஸ்பீட் ஃபோர்ஸோட ஒரு கார்டியனாக இந்த பிளாக் ஃப்ளாஷ் இருக்க மாதிரி கூட சொல்லப்படலாம். உண்மையிலே அது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஃபியூச்சர் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஃப்ளாஷ் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போடணும், அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி இதை எல்லாத்தையுமே மாற்றலாமே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கேட்டுக்கூடாதுல. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் பாயிண்ட் இல்லைனா ஒரு பிளாட் பாயிண்ட் அது வந்து அமைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டைம் ட்ராவல் பண்ணால் அந்த இடத்துல பிளாக் ஃப்ளாஷ் இருப்பான், போகிற வழியில் நம்ம ஃப்ளாஷ் சுற்றுறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்காக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த பிளாட்டை ஒழுங்காக சிங்க் பண்ணுறதுக்காக கூட இந்த பிளாக் ஃப்ளாஷை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் இவருடைய ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. ஸோ டெக்னிக்கலாக 2013 மீட் பண்ண அந்த பேரியாலன் கரெக்டாகி இந்த டார்க் ஃப்ளாஷ் இல்லைனா ஃபியூச்சர் ஃப்ளாஷாக மாறி இருக்காரு, அவ்வளோதான். ஸோ இந்த படத்தில் மட்டும் ரெண்டு ஃப்ளாஷ், ஆனால் இந்த ரெண்டாவது ஃப்ளாஷுக்கு மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்காங்க, சிம்பிளஸ் தான். ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்துட்டாரு, ஸ்டில் அவங்க அப்பா வந்து ஜெயிலில் தான் இருக்காரு. இவரால் அந்த பாஸ்ட்டை மாற்ற முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு மெர்சிடிஸ்-பென்ஸ் கார் வந்து இறங்குது. ஸோ இவர் எதிர்பார்த்தது ஆப்வியஸ்லி பென் அஃப்ளெக் பேட்மேன், பட் அங்கே வந்து இறங்குனது மைக்கேல் கீட்டன் பேட்மேன். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் கீட்டனே பார்த்து, நான் தான் பாஸ்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டேனே, அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் சூப்பர் கேர்ளும் வந்து இறங்குறாயிலாம். ரைட்ரா என்னமோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரி ஆலன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதோட அந்த படம் முடியுது. விச் மீன்ஸ் டெக்னிக்கலாக இந்த சமயத்தில் நம்ம பேரி அந்த யூனிவர்ஸில் மைக்கேல் கீட்டன் யூனிவர்ஸ்லேயே வந்து மாட்டியிருக்க மாதிரி தான் அந்த படத்தை முடிக்க பார்த்துருக்காங்க. பட் இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே லீக் ஆனது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த பிளாட்டோட டீட்டெயில் கண்டிப்பாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஸோ கிடைச்சிருக்க அந்த லீக் படி பார்க்கும்போது பாசிபிளி இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் ஹீரோஸுமே இல்லாத அந்த உலகத்தில் போய் மாட்டியிருக்க மாதிரி தான் ஸ்டோரியை முடிக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ரீஷர்ஸ் வேறு போயிருக்கு. ஸோ பாசிபிளி அப்படி நடக்கலாம். படத்தோட எண்டிங் வந்து இப்போ நான் சொல்கிறத தாண்டி கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றப்பட்டிருக்கலாம். அந்த டார்க் ஃப்ளாஷோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் படத்தில் நான் சொன்ன அந்த 70% ஸ்டோரி அப்படியே நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதையுமே தாண்டி இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸின் ஒரிஜினல் கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் அக்வாமேனை நம்ம ஃப்ளாஷ் மீட் பண்ணி, அதாவது அந்த யூனிவர்ஸ் மைக்கேல் கீட்டன் யூனிவர்ஸில் இருக்க அக்வாமேனை மீட் பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது சூப்பர் கேர்ள் பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா அமைச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு புது கேரக்டர் டெக்னிக்கலாக அந்த ஃப்ளாஷில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண தான் பார்த்துருக்காங்க. இது முன்னாடியே நடந்த அந்த லீக்காக இருக்க அந்த சமயத்தில் அந்த சூப்பர் கேர்ளுக்கு பக்கத்தில் வந்தது ஹென்ரி கேவல் சூப்பர்மேனாக இருக்குமோங்கிற டவுட் அப்போ கிரியேட் ஆச்சு. பட் இப்போ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, பாசிபிளி போஸ்ட் கிரெடிட் சீன் மாற்றப்பட்டிருக்கலாம். ஏன்னா அக்வாமேனே அதுக்கப்புறம் அக்வாமேனாக கண்டினியூ ஆக போகிறாரா லோபோவாக இருக்க போகிறாரோ ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மாற்றப்படும் நம்புகிறேன். அண்ட் ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம பென் அஃப்ளெக் பேட்மேன் எங்களை எப்படியாச்சும் காப்பாற்று, நாங்கள் வேறு ஒரு டைமில் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ளாஷ்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காராம். மெயிலுன்னு சொல்ல முடியாது, காண்டாக்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் எப்படி காண்டாக்ட் பண்ணாதான் தெரியல. ஸோ டெக்னிக்கலாக அந்த பென் அஃப்ளெக் பேட்மேன் அந்த ஜஸ்டிஸ் லீக் எல்லாருமே வேறு ஒரு டைம் லைனில் மாட்டியிருக்காங்க. ஸோ அவரை காப்பாற்றுறமா தான் ஃப்ளாஷ் 2 இல்லைனா அடுத்த ஃப்ளாஷ் படத்தை வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அதை எதுவுமே இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ கண்டிப்பாக அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் படத்தோட எண்டிங் சொல்லி இது எல்லாமே மாற்றப்பட்டிருக்கணும். அதுக்கான லீக் எதுவுமே கிடைக்காத அந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓரளவே பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாஷோட ஹியூமரையுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பக்கவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ளாஷோட படமாக தான் இருக்க போது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலாம். என்ன தான் பண்ண போகிறாங்க பொறுத்து பார்த்தாதாங்க தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியை பற்றி உங்கள் தாசம் மறக்காமல் கவுண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தன்னோட ஒரு அசமான விடையில் மீட்பட்டு நினைத்திருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ், வாட் டாக்ஸ்.